அண்ணா சீரியலில் நேற்றைய எபிசோடில் சூடாமணி பாக்கியத்திற்கு ஃபோன் செய்து இதுபோல மாப்பிள்ளை வந்தார் திருமணத்திற்கு நாள் குறித்து விட்டோம் நிச்சயத்தை வைத்து இருக்கிறோம் என்று சொல்ல அனைத்தையும் அருகிலிருந்து சவுந்தர பாண்டியன் ஒட்டு கேட்டுவிட்டு கல்யாணம் எப்படி நடக்கிறது என்று பார்க்கிறேன் என்று ஒரு பிளான் போடுகிறான் இதையடுத்து கல்யாணத்தை நிறுத்த வெங்கடேஷனின் உறவினர் ஒருவரை அழைத்து உனக்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறேன் நீ ரத்னா வெங்கடேஷ் நிச்சயத்தை நிறுத்த வேண்டும் என்று சொல்ல அவனும் பணத்தை வாங்கிக் கொண்டு ஓகே சொல்கிறான் இதையடுத்து இன்றுக்கு என்ன போகிறது என்று பார்க்கலாம் இன்றைய எபிசோடில் வீட்டிற்கு வரும் முத்துப்பாண்டி சம்பளக் கவரை பாக்கியத்திடம் கொடுப்பதை பார்த்து பதறிக்கொண்டு ஓடிவரும் சவுந்தர பாண்டி ஏல முத்து பாண்டி என்னடா இது புது பழக்கம் என்கிட்டதானே சம்பளத்தை தருவ என்று சொல்கிறான் ஆமாம் அப்பா இத்தனை நாள் நான் உங்ககிட்ட தான் தருவேன் இனிமேல் என் சம்பளத்தை அம்மாவிடம்தான் தருவேன் அம்மா வீட்டு செலவுக்கு உங்ககிட்ட கேட்டு நிற்கிறாங்க இனிமேல் அப்படி நடக்க வேண்டாம் அதான் அம்மாவிடம் கொடுத்தேன் என்று சொல்கிறான் அதை கேட்டு கடுப்பான சவுந்தரபாண்டி டேய் முத்துபாண்டி அது இல்லை என் கௌரவம் அதனால நீ என் கிட்டதான் சம்பளத்தை தரண்டும் என்று அடம்பிடிக்க அம்மா இந்த சம்பளத்தை புடி என்று கொடுத்துவிட்டு காஃபி போட்டு கொடுத்து அனுப்பு என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறான் இதனால டென்ஷனான சவுந்தரபாண்டி இவன் ஏன் இப்படி மாறிவிட்டான் மொத்த சொத்தையும் இவன் பாக்யம் இசக்கி பேருல எழுதிடுவான் போல என்று மனதிற்குள் புலங்கிறான் மறுபக்கம் சண்முகம் வீட்டில் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போது சூடாமணி மாப்பிள்ளைக்கு ஷெயின் மோதிரம் வாட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டும் இந்த நகை வாங்கும்போது பாக்யம் நிச்சயம் அழைத்துப் போக வேண்டும் அவளுக்கு ஃபோன் போட்டு கூப்பிடு என்று சொல்ல பரணி அம்மாவிற்கு விஷயத்தை சொல்ல அனைவரும் சேர்ந்து நகை கடைக்குப் போகிறார்கள் அப்போது பாக்யம் முத்துபாண்டி கொடுத்த பணத்தை வைத்து தனது மருமகளுக்கு ஒரு செயின் வாங்கிக் கொண்டு வருகிறாள் வீட்டிற்கு வந்த பாக்யம் இசக்கியிடம் அந்த செயினை கொடுத்து இந்த செயின் உன் புருஷன் சம்பளத்தில் வாங்கியது என்று சொல்ல அதை ஏன் நீ எனக்கு தர வேணும்னா அவர் எனக்கு போட்டுவிடட்டும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து இசக்கி போய்விட பாக்கியம் அந்த நகையை முத்துப்பாண்டியிடம் காட்டி இது இசக்கிக்காக வாங்கினேன் அதை நீ அவ கழுத்தில் போட்டுவிடு என்கிறான் இனி அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம்